என்னன்னா இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, இவரு வந்து சினிமா பாட்டு மாதிரி ஆடுறாருன்னு, நீங்க சினிமா பாட்டுக்கே ஆடுறீங்க அப்படின்னா என்ன, அதுல எதுக்கு எதுக்கா அப்படி பண்றீங்க? ஆமா, எதுக்கு பண்றே? நிறைய பேர் என்னை அக்செப்ட் பண்ண காரணமே என் ட்ரெஸ் தான். நிறைய பேர் என்னை அக்செப்ட் பண்ணி என் பக்கத்தில் வந்து உட்காந்து தைரியமாக ஷேர் பண்ண காரணமே என்னுடைய அப்பியரன்ஸ் தான். அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். வியூவர்ஸ் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஜனங்கள் வந்து ஒன்று யோவான் சானனை போல தியாகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஆள் வரும்போது அவனை பிசாசு பிடித்தவன் சொல்கிறாங்க. அடுத்து இயேசு வந்து எல்லோரோடும் பழகிற ஈஸி டு மூவாக இருந்தார், அவரை வந்து பாவியலுக்கு சிநேகிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கள் குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் குறை சொல்கிற பிள்ளைகள். அடுத்த வசனம் சொல்கிறாரு, ஆகிலும் ஞானமானது தன்னுடைய பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எல்லா நீங்க இல்லைன்னு சொல்ற விஷயத்தையும் தேவன் அழைத்திருக்கும் பட்சத்தில் அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஞானிகள் அது இனிமேலும் இருக்கத்தான் செய்யும். ஞானமானது அதனுடைய பிள்ளைகளால் இது அங்கீகரிக்கப்படும். போன வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு பாடல், நமோ நமோ வேதநாய சாஸ்திரி போயிட்டு, அது வந்து அழகா போன வாரம் சர்ச்சில் வந்து ஒரு கர்நாடிக் எங்கள் டீச்சர் வந்து பாடினாங்க. அப்போ வெளியில் வரேன், பாட்டு கேட்குது, என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா, ராகா பேஸ்ட் அப்படியே சேம் ராகா பேஸ்ட் அப்படியே வருது. இப்போ வேதநாய சாஸ்திரி காப்பி அடிச்சாரா இல்ல வந்து ரகுமான் காப்பி அடிச்சாரா?